காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள், இதோ உங்கள் அற்புதம். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வீட்டிற்குள்ளே நீர் வாரும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும், எங்கள் வீட்டில் நீர் உலாவ வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்று வாஞ்சையோடு நாம் கூப்பிட வேண்டும். வீட்டை குறித்து நாம் எப்படி நடத்துவது, என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பது, என்ன மாதிரியான பொருட்களை நாம் எங்கு போய் வாங்குவது, நாம் என்ன செய்வது, இதை குறித்தெல்லாம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை, நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவர் அந்த வீட்டில் இதுவரைக்கும் குழப்பங்கள் இருந்திருக்கலாம், இருள் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம், தீய காரியங்கள் நடந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதும் நாம் காணவிருக்கும் தேவ செய்தி, உன் கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்தாலும் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்பதை உங்களுக்கு சொல்லும்படியாகவும், உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு செபிக்கும்படியாகவும் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு புஸ்தகம் 29:4 நாம் வாசிப்போம். வேதம் அங்கே சொல்லுகிறது, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இது யோபினுடைய வாழ்க்கையிலே இருந்த ஆசீர்வாதமான நாட்களை குறித்து அவர் நினைவு கூறுகிற ஒரு பகுதியாக யோபு 29 இருக்கிறது. யோபு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையிலே பெற்றிருந்தார். அதற்கு காரணம் என்ன? முக்கியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது, அவருடைய சரீர வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது, குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தது, அவருடைய தொழிலிலே ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு திறவுகோல், ஒரு காரணத்தை இந்த பகுதியில் யோபு சொல்லுகிறார். 29:4 சொல்லுகிறது, தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவருடைய வீட்டின் மேலே தேவனுடைய இரகசிய செயல் இருந்ததாக சொல்லுகிறார். இந்த இரகசிய செயல் என்றால் என்ன? இப்படியாக இதனுடைய மூல பாஷையிலே மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தேவனுடைய சிநேகிதமும் அவருடைய ஆலோசனையும் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இரகசிய செயல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவனுடைய சிநேகிதம், அவருடைய நட்பை நான் பெற்றிருந்தேன். நட்பு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், உணர்கிறான், அனுபவிக்கிறான், ருசி பார்க்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆகையினால் அந்த பிரசன்னம் ஒரு காரியம், மற்றொரு காரியம் அவருடைய ஆலோசனை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். யோபு சொல்லுகிறார்,
தேவ பிரசன்னமும் என் மேல் இருந்தது, என் வீட்டின் மேல் இருந்தது, அவருடைய ஆலோசனை என்னுடைய வீட்டில் இருந்தது. அப்படியென்றால் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய ஆலோசனையை பெற்று செய்கிற ஒரு மனுஷனாக யோபு இருந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை கட்டாயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய நட்பும் அல்லது பிரசன்னமும் அவருடைய ஆலோசனையும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை நான் இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு இந்த செய்தியில் சொல்ல விரும்புகிறேன். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக இந்த நட்பும் இந்த ஆலோசனையையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். இது மிகவும் நமக்கு அவசியமான காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 ஆண்டவராகிய இயேசு மரித்து 3 உயிரோடு எழுந்த பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். பல முறை தரிசனமாகிறார். அதிலே அவர் உயிர்த்தெழுந்த நாளில் அவர் தரிசனமான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், இன்றைக்கு நாம் சொல்லணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பின்கோடுக்கு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மாலை மயங்கும் நேரம் நடந்து செல்லுகிறார்கள். அவர்களோடு கூட அருகாமையிலே நடந்து வருகிற ஒருவர் பயணத்தில் சேர்ந்து கொள்ளுகிறார். அவரோடு பேச ஆரம்பிக்கிறார்கள். அவரிடத்தில் கேட்கிறார்கள், இது மாதிரி நசுவனாகிய இயேசு என்று ஒருவர் இருந்தார், அற்புதங்களை செய்தார், அவர்தான் மேசியா என்று நாங்கள் நம்பியிருந்தோம், ஆனால் அவர் மரித்தார், சிலுவையிலே அவரை அறைந்தார்கள், இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி எங்கள் நண்பர்கள் சில சீஷர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டே போகும்போது ஆண்டவர் அவர்களோடு பேசிக்கொண்டே நடந்து வருகிறார், வேத வசனங்களை குறித்து சொல்லுகிறார். ஆனாலும் அவர்களுக்கு இவர்தான் இயேசு என்பதை அறியவில்லை. ஆண்டவரும் அவர்களோடு பேசிக்கொண்டே வருகிறார், நடந்து கொண்டே வருகிறார். ஏதோ ஒரு வித்தியாசம் அவர்களுக்கு தெரிந்தாலும் ஆண்டவர் இவர்தான் என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை. அவர்கள் இருக்கிற ஊருக்கு அருகாமையிலே வருகிறார்கள். வந்தபொழுது அவர் சற்று அப்புறம் போகிறது போல காண்பிக்கிறார். 24 லூக்கா 28 முதல் நாம் வாசிப்போம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். பாருங்கள், ஆண்டவர் வேற இடத்துக்கு போகிற மாதிரி காண்பிக்கிறார். ஏன், அவர்களோடு அவர் போயிருக்கலாமே, உடனடியாக தம்மை வெளிப்படுத்தியிருக்கலாமே, நான் தான் இயேசு என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பிக்கிறார். காரணம் என்ன? உண்மையாகவே என்னுடைய பிள்ளைகள் என்னை அழைப்பார்களா? உள்ளத்திலிருந்து வாஞ்சையோடு என்னை கூப்பிடுவார்களா? என்னை தேடுவார்களா? என் மேல் அன்போடு, ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், எங்களோடு தங்க வேண்டும் என்று கேட்பார்களா? அந்த உண்மையான வாஞ்சையாய் கேட்பார்களா என்று சொல்லி பார்க்கிறார். 29 அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். எனக்கு அருமையானவர்களே, வருந்தி கேட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கட்டாயமாக வரணும், எங்களோடு தங்க வேண்டும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று, அவசியமாக நீங்கள் எங்களோடு நிச்சயமாக இருந்து விட்டு தான் நாளைக்கு போக வேண்டும் என்று வருந்தி அழைத்தார்கள். ஆண்டவர் வந்தார். அதற்கு பிறகு ஒரு அற்புதம் நடந்தது. 30
வசனம் சொல்லுகிறது. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எனக்கு அன்பானவர்களே, அந்த வீட்டின் தலைவன்தான் அப்பத்தை எடுத்து பிட்பார்கள். ஆண்டவர் அந்த வேலையை செய்கிறார். அந்த அப்பத்தை பிட்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. உயிர் தெழுந்தவரை அறிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஐயோ, ஆண்டவர் தான் இவ்வளோ நேரம் நம்மோட பேசிட்டு வந்திருக்கிறார். அவர் தான் நம்மோடு நடந்து வந்திருக்கிறார். புல்லரித்து போயிருக்கும். ஆச்சரியப்பட்டார்கள், அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனே ஓடினார்கள். எருசலேமுக்கு சீஷர்களுக்கு போய் சொன்னார்கள், ஆண்டவரை பார்த்து விட்டோம். அவர்கள் வீட்டிற்குள்ளே தேவனுடைய சிநேகிதம் வந்தது, தேவனுடைய பிரசன்னம் வந்தது, தேவனுடைய ஆலோசனை, அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். காரணம் என்ன? வருந்தி அழைத்தார்கள். நாமும் கூட உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்கள் வீட்டிற்குள்ளே நீர் வாரும், உங்களுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டை நிரப்பட்டும், எங்களோடு நீர் தங்கியிரும் ஆண்டவரே, எங்களோடு நீர் உலாவும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டும், வருந்தி அழைக்க வேண்டும். வருந்தி என்று சொல்லும் பொழுது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கட்டாயமாய் நீர் வர வேண்டும், எங்களோடு நீர் தங்க வேண்டும், எங்கள் வீட்டில் நீர் உலாவ வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்று வாஞ்சையோடு நாம் கூப்பிட வேண்டும். பாருங்கள், அப்படி கூப்பிடும்போது நிச்சயம் ஆண்டவர் வருவார், நிச்சயம் வருவார். உபாகமத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை, 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் என்றால் நாம் நம்முடைய வீட்டை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே உலாவ வேண்டும். அவருடைய பிரசன்னம் நம் வீட்டில் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன செய்வது, அவருடைய எதிர்காலம் எப்படி நாம் செய்வது, வீட்டை குறித்து நாம் எப்படி நடத்துவது, என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பது, என்ன மாதிரியான பொருட்களை நாம் எங்கு போய் வாங்குவது, நாம் என்ன செய்வது, இதை குறித்தெல்லாம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பாளையத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டை நாம் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய வீட்டிற்குள், கூடாரத்திற்குள் ஆண்டவரை நாம் வருந்தி இன்முகத்தோடு வாஞ்சையோடு அழைக்க வேண்டும் என்று. இரண்டாவது நாம் பார்க்கிற காரியம், நம்முடைய வீட்டை நாம் பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும், சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். சுத்தம் என்றால் சரீர ரீதியிலே வீடு சுத்தமாய் இருப்பது, அதுவும் அவசியம்தான். ஏனென்றால் இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயணம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே மண்ணா சாப்பாடு கிடைத்தது, அவர்கள் தங்குவதற்கு கூடாரத்தில் தங்கியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கடன்களை, காலை கடன்களை செய்வதற்கு அங்கே எந்த விதமான ஒரு பாத்ரூம் வசதிகள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வனாந்திரத்தில் நடந்த பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ இந்த பாளையத்தை, 20 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் காலை கடன்கள், அப்படி கடன்களை எல்லாம் முடிக்க வேண்டும். அவர்கள் அந்த பாளையத்தை சுத்தமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
யார் வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் எங்கே வேண்டுமென்றாலும் போய் தன்னுடைய கடன்களை காலை கடன்களை கழிக்கக்கூடாது. மாறாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் ஒரு ஒழுங்காக சரியாக அந்த பாலைவனத்தில் அவர்கள் சரியாக காரியங்களை செய்ய வேண்டும். எந்தவித அசுத்தமும் அந்த பாளையத்திலே காணப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். இது சரீர சுத்தத்தை குறிக்கிறது. நம்முடைய வீடுகளில் கூட வீடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார் சரீர ரீதியாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதை அப்படியாக நாம் சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தத்தை குறித்து யோசிக்க மாட்டார்கள். சுத்தமாக இருக்கணும் விருப்பம் இருக்கும், ஆனால் செயல் இருக்காது சிலருக்கு. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீடு அது குடிசையில் இருந்தாலும் அது கான்கிரீட் வீடாக இருந்தாலும் அது சிமெண்ட் தரையாக இருந்தாலும் அது டைல் தரையாக இருந்தாலும் அது மார்பிள் தரையாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டை சுத்தமாக ஏன் வைக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த வீட்டில் இருக்கிறார். சரீர சுத்தம், சரீர சுத்தம் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ரீதியிலும் பரிசுத்தமாய் வைக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? யோபுவின் புஸ்தகம் 1:5 யோபு இதை குறித்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபுக்கு இருந்த பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடும் போது ஒரு வீட்டில் கொண்டாடுவார்கள். எல்லா பிள்ளைகளும் ஒன்றாய் கூடுவார்கள். அப்பொழுது அடுத்த நாள் அவர்களை கூப்பிட்டு யோபு பலி செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்துவான். ஏன்? ஒருவேளை அவர்கள் வாயில் ஏதாவது கெடுதியான வார்த்தை வந்திருக்குமா? கர்த்தரை துக்கப்படுத்துகிற வார்த்தை ஏதாவது பேசிட்டாங்களா? சந்தோஷத்தில் ஏதாவது அவர்கள் பேசிவிட்டார்களா? உளறி விட்டார்களா? ஏதாவது தேவனை தூஷிக்கிற காரியம், துக்கப்படுத்துகிற காரியத்தை சொல்லிவிட்டார்களா? செய்துவிட்டார்களா? அதற்காக சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சுத்திகரிக்கிறார். இது மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் பேசுகிற பேச்சுக்கள் எப்படிப்பட்டவைகள்? அந்த வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? நல்ல வார்த்தைகள் இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, வீட்டிலே இருக்கிற பொருட்கள் அது பரிசுத்தமான காரியங்கள் இருக்கிறதா? நம்மையும் அறியாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவன் அருவறுக்கிற ஏதாவது பொருட்கள் நம்முடைய வீட்டில் இருக்கிறதா? நாம் பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும். நம்முடைய ஆத்மாவை ஆராய வேண்டும். நம்முடைய வீட்டை நாம் தேடி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை எடுத்து வீட்டை விட்டு அகற்ற வேண்டும். இது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பலருடைய வீட்டிலே தொலைக்காட்சி பெட்டி, அதில் ஆண்டவருடைய காரியங்கள் வருகிற காரியங்களும் இருக்கிறது. தொலைக்காட்சி பெட்டியில் எத்தனையோ சேனல்கள் வருகிற தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான எதிரான காரியங்கள், நிகழ்ச்சிகள், ஆசாபாசங்களை தூண்டுகிற காரியங்கள், பாவத்திற்கு எடுத்த காரியங்கள் இருக்கிறது. அந்த தொலைக்காட்சி பெட்டியின் வழியாக இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஜெபமே செய்யாமல், வேதத்தை எடுத்து வாசிக்காமல் எந்த நேரமும் ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ அல்லது மீடியா காரியங்களிலோ, சமூக வலைத்தளம் சொல்லுகிறார்கள், சோஷியல் நெட்வொர்க்கிங், இவைகளையே பார்த்து கொண்டு இவைகளிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுக்காமல் இவைகளில் நாம் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் அந்த இடத்தை மாசுபடுத்துகிற காரியமாக இருக்கிறது.
நம் வீட்டில் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையினால் இப்படியாக அந்த வீட்டை பரிசுத்தப்படுத்தும் போது ஆண்டவருடைய பிரசன்னமும் இருக்கும், ஆண்டவருடைய ஆலோசனையும் இருக்கும். ஆண்டவர் அந்த வீட்டில் உலாவுவார், பேசுவார். கடைசியாக அப்படி அந்த தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஆலோசனை இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோபு சொல்லுகிறது அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாசிப்போம். 29 யோபு 2 முதல் பார்க்கும் பொழுது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். அப்போ முதலாவது ஆசீர்வாதம், தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். 2 ஆசீர்வாதம் 3 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்போ இருள் என்பது கடினமான நேரங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டும் தீபமாய் இருந்து உங்களை மிக அருமையாய் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். 3:5 சொல்லுகிறது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருந்தார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட இணைந்து சமாதானமாயிருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரியதாயிருக்கும். அதான் ஆசீர்வாதம். 4:6 சொல்லுகிறது, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. இது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். எடுக்கிற படிகள், பாதங்கள்னு சொல்லி எடுக்கிற ஸ்டெப்ஸ், முயற்சிகள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசியாக அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். தேவனுடைய ஆலோசனையும் பிரசன்னமும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வ நாட்கள் இருக்கும், செழிப்பு உண்டாகும். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கூடாரத்தில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை, நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவர் இந்த வீட்டில் இதுவரைக்கும் குழப்பங்கள் இருந்திருக்கலாம், இருள் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம், தீய காரியங்கள் நடந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி கேட்பீர்களா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரோடும் நீர் இப்பொழுது பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வீட்டையும் கூடாரத்தையும் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், அதற்காக நன்றி. அந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே உம்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வீடுகளுக்குள் கடந்து வரட்டும். உம்முடைய பிரசன்னம் வர்றதுனால எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுவதாக நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டிலையும் பரிசுத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்த வேண்டுமோ இன்றைக்கு அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தும், அவைகளை பரிசுத்தப்படுத்த நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசனை தருகிறவராய் வெளிப்படுவீராக. உம்முடைய ஆலோசனை அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப காரியங்களிலே, பிள்ளைகளை குறித்த காரியங்களிலே, வேலை காரியங்களிலே, பொருளாதார விஷயங்களிலே, உம்முடைய ஆலோசனை ஊழிய காரியங்களிலே நீர் தந்து நடத்துவீராக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. யோபின் நாட்களில் எப்படி ஒரு செல்வ நாட்கள் இருந்ததோ உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே
ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இன்று முதல் உண்டாயிருக்கட்டும். செய்கிறதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன், குடும்பத்தில் இனி சண்டைகள் சமாதான குறைவு வராதிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், நீங்கட்டுமா. வியாதி ஆண்டவரே இனி திரும்ப திரும்ப வராதபடி ஒரு பாதுகாப்பு அந்த குடும்பத்தில் உண்டாயிருப்பதாக நான் செபிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிற குடும்பமாக, யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆசீர்வாதத்தை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. திருச்சியில் மனதுர்க்க ஊற்றின் தேவ வீடு வழங்கும் ஆசீர்வாத ஆராதனை பெருவிழா, துதி ஆராதனை மற்றும் தேவ செய்தி, எவாஞ்சலிஸ்ட் பிரேம்ஜி எபினேசர். மற்றும் ரெவரண்ட் ஆர் பால் மோசஸ். பரத்தினுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. இந்நாள் 25/6/2017, நேரம் மாலை 6:30 மணி, இடம் ஒய்எம்சிஏ மைதானம், அரசு மருத்துவமனை எதிரில், திருச்சி. தேவனை ஆராதிக்கும் இசை ஆராதனை, ஆசீர்வாதமான தேவ செய்தி, வல்லமையான ஜெப நேரம். மேலும் உங்கள் தேவைகளுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், அனுமதி இலவசம். அனைவரும் வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.